அண்ணாமலைக்கும் சிங்கை ராமச்சந்திரனுக்கும் தான் கடும் போட்டி நிலவுதுன்ற மாதிரியான கருத்துக்கள் தொடர்ந்து பேசப்படுது. அவங்க ரெண்டு பேரும் வந்து இரண்டாவது இடத்துக்காக சண்டை போட்டிருக்காங்க. வெயில் அதிகமா இருக்கு, அதுக்கு காரணமும் திமுக தான். அண்ணாமலை பிரச்சாரத்தை தொடங்கி இருக்காரு. கேட்டு அப்படியே ஜாலியா சிரிச்சிட்டு போக வேண்டியதுதான். கோயம்புத்தூர்னுடைய தொழில்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கு சார்? கோயம்புத்தூர் வந்து மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா என்று சொல்வார்கள். அந்த பட்டத்தை இழந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கிய முழு காரணம் வந்து ரெண்டு பேருமே இது எங்க கோட்டை அப்படின்னு கிளைம் பண்றாங்க. நாங்க அதை செயல காட்டிட்டு போயிட்டே இருக்கிறோம், அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. செந்தில் பாலாஜி களத்தில் இருப்பது இல்லாமல் இருப்பது, இது குறித்து உங்களுடைய? செந்தில் பாலாஜி ஒரு சிறந்த கள பணியாளர், ஒரு போராளி. போற இடத்துல எல்லாம் வேதனை அழுகுறல் தான் கேக்குது. ஜாதி ரீதியாக மத ரீதியாக பிரித்து சில பேர் ஆட்சி செய்கிறார்கள், அவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. சிங்கி ராமச்சந்திரன் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, மோடி பக்கத்துல உட்காந்துக்கிடுவேங்கன்னா எதுவுமே வாங்காம நான் வரமாட்டேங்கன்னா எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. மோடி அவர் போனா கூட்டுக்கு வர நம்ம தெரியலையே. ஒருவேளை மோடி கூட சேர்ந்துருவாருன்னு சந்தேகப்படுறீங்க? கண்டிப்பா, இதுல என்ன சந்தேகம்? வணக்கம். கோவையில திரு கணபதி பி ராஜ்குமார் அவர்களோடு நம்ம பேசுறோம், அவரோட பேசுறோம். சார் வணக்கம். சார், கோயம்புத்தூர் வேட்பாளராக நீங்க களமிறக்கப்பட்ட நாள்ல இருந்து இப்போது வரைக்கும் மக்கள் மத்தியில உங்களுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு எப்படி இருக்கு? வெயில் ரொம்ப உச்சகட்டத்துல இருக்கு. சில்லுன்ற கோவையின் பேரு, ஆனா வெயில் அதிகமா இருக்கு, அதுக்கு காரணமும் திமுக தான். அண்ணாமலை பிரச்சாரத்தை தொடங்கி இருக்காரு, இதை எப்படி பாக்குறீங்க? போகும் இடமெல்லாம் எங்களுக்கு நல்ல வரவேற்பு, குறிப்பா மகளிர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப அமோக வரவேற்பு கொடுக்குறாங்க. முதலமைச்சருடைய திட்டங்கள் வந்து கீழ்த்தட்டு மக்கள் வரைக்கும் சென்றடைந்திருக்கிறது தான் சாட்சி. இன்னைக்கு கோயம்புத்தூர் வெயில் ஏறினதுக்கு காரணமே திமுக தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை, நீங்க ஒரு முனைவர் பட்டம் பெற்றவர், நீங்க எப்படி பாக்குறீங்க அது? இல்ல, அது உங்களுக்கே தெரியும் அந்த பதில் எப்பேற்பட்ட பதில் அப்படின்னு. அது அவர் ஜோக் அடிச்சிருக்காரு, அதை கேட்டு அப்படியே ஜாலியாக சிரிச்சிட்டு போக வேண்டியதுதான். சொல்லு ஜி, நீங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. இந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எங்க அக்கௌண்ட்ல போறேன்னு சொன்னீங்க. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளவு ஏன் ஜி? எங்க ஊர்ல வெள்ளம் வந்திருந்தப்ப கூட அந்த நிவாரணம் நீதானே. டோக்கன் நம்பர் 110, கவுண்டர் நம்பர் 4 போ. டோக்கன் நம்பர் 110. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இப்போ இந்த போட்டி, இங்க மூன்று முனை போட்டி தீவிரமா பார்க்கப்படுகிறது. திமுக, அதிமுக, பாஜக, ஒரு பக்கம் சிங்கை ராமச்சந்திரன், இன்னொரு பக்கம் அண்ணாமலை. இந்த மூன்று பேருக்கு இடைப்பட்ட போட்டியில வந்து மீடியாக்கள் மூலமா தொடர்ந்து அண்ணாமலைக்கும் சிங்கை ராமச்சந்திரனுக்கும் தான் கடும் போட்டி நிலவுதுன்ற மாதிரியான கருத்துக்கள் தொடர்ந்து பேசப்படுது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? போட்டி வந்து இருமுனை போட்டி தான். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் இங்க போட்டி நடக்குது. அவங்க ரெண்டு பேரும் வந்து ரெண்டாவது இடத்துக்காக சண்டை போட்டிருக்கிறாங்க, இதுதான் உண்மை. உறுதியாக திமுக ஜெயிக்க போகுது. அண்ணாமலை ஒரு பொருட்டா நீங்க கருதலையா? அண்ணாமலை வந்து அவங்க கட்சி தலைவர், அவர் ஒரு வேட்பாளர், அவ்வளவுதான். மற்றபடி நாங்க வந்து தெளிவா இருக்கோம். நாங்க வந்து எங்க கூட்டணி வலுவா இருக்குது. முதலமைச்சருடைய திட்டங்கள் சென்றடைந்து விட்டது. அதனால எங்களுக்கு வந்து யாரை பத்தி கவலை இல்லை. நாங்க பாட்டுக்கு செஞ்ச சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டு போயிட்டே இருக்கிறோம். நல்ல வரவேற்பு இருக்கிறது. உறுதியாக குறைந்தது 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்போம். பாஜக குறித்து கருத்து சொல்ற பல பேரும் சொல்றது, மேற்கு மண்டலம் பாஜகவினுடைய வலிமையான பகுதி, பாஜக இங்க கலாச்சார ரீதியா ஊடுருவி இருக்கிறது, அதனால இந்த முறை பாஜக வந்து ஒரு பெரிய வெற்றி பெறும். ஏன்னா சிபி ராதாகிருஷ்ணன் நிற்கும் போதே 500,000 வாக்குகள் வாங்குவாரு, அண்ணாமலையே நிற்கிறார்ன்ற மாதிரி சொல்றாங்க. இங்க உண்மையிலேயே பாஜகவினுடைய கள நிலவரம் எப்படி இருக்கு? மேற்கு மண்டலம் பாஜகவிற்கானது அப்படின்னு சொல்ற கருத்து எப்படி பாக்குறீங்க? மேற்கு மண்டலம் வந்து திராவிட கட்சியான திமுகவுக்கு தான் இப்ப வந்து சாதகமாக இருக்கிறது. கடந்த உள்ளாட்சி தேர்தலில் நாங்க 96%, அதாவது 96 சீட்டுக்கு ஜெயிச்சோம். இதே வந்து எங்களுடைய வலிமையை பறைசாற்றுகிறது. பாஜக வந்து அவங்களே சொல்லிக்கிறாங்க எங்க கோட்டை கோட்டைன்னு சொல்லி, அவங்களே சொல்லிக்க வேண்டியதான். அதை பத்தி நாங்க ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. மேற்கு மண்டலத்துல வந்து அவங்க அமைப்பு ரீதியாவே கிடையாது. பட் ஏன் அவளை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க சார்? அப்படி சொல்லி சொல்லி மக்களை ஏமாத்தி கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாத மாதிரி இப்படி சொல்லி ஏதோ ஓட்டுக்கிட்டு வாங்கலான்னு தான், வேற என்ன? ஓகே, கோயம்புத்தூர்னுடைய தொழில்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. சின்ன சின்ன வீடுகள்ல, சின்ன சின்ன இடங்கள்ல கூட சிறு குறு தொழில்கள் நடந்துட்டு இருந்த ஒரு நகரம். இன்றைக்கு அதனுடைய தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கு? பாஜக அரசு வந்ததற்கு பிறகு அந்த தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கு சார்?
இது வந்து தொழில் வளர்ச்சி அல்ல. இப்போ இருக்கிற நிலைமை வந்து ஜிஎஸ்டிக்கு முன்பு ஜிஎஸ்டிக்கு பின்பு இப்போ இருக்கிறது வளர்ச்சி இல்லை, இப்போ வந்து அழிவு. சிறு குறு தொழில்கள் எல்லாமே வந்து முடங்கி போய் கிடைக்கிறது, எல்லாருமே மிச்சம் இருக்கிறதெல்லாம் வந்து தள்ளாடி கொண்டு இருக்கிறது. இது வந்து வளர்ச்சி இல்லை, வளர்ச்சி விட்டு போயாச்சு. 2014 பிறகே கோயம்புத்தூர் வந்து மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா என்று சொல்வார்கள் அந்த பட்டத்தை இழந்து கொண்டிருக்கிறது. பன்முகம் கொண்ட கோயம்புத்தூர் இன்றைக்கி தொழில் முகத்தை மெல்ல மெல்லமாக இழந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கிய முழு காரணம் வந்து ஜிஎஸ்டி. ஓகே, இன்னொரு பக்கம் இது அதிமுக கோட்டை அப்படின்ற கிளைமும் வருது. ரெண்டு பேருமே இது எங்கள் கோட்டை அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க, ஏன் அது தொடர்ந்து நடக்குது? நாங்கள் அது செயலில் காட்டிட்டு போயிட்டே இருக்கிறோம், அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அதான் சொல்ல மாதிரி உள்ளாட்சியில் நாங்கள் 96 ஜெயிச்சோமா இல்லையா, அப்போ அது என்ன அர்த்தம்? நாங்கள் போய் எங்கள் கோட்டைன்னு இப்போ சொல்கிறது இல்லையே, உறுதியாக நாங்கள் ஜெயிச்சிருவோம் அவ்வளோதான். இந்த கேம்பெயினில் உங்களுடைய ஃபோக்கஸ் ஏரியா வந்து நாங்கள் கண்டிப்பாக இந்த மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம். இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு செஞ்சதை சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்குறோம். அதே போல் பாராளுமன்றத்துக்கு சென்று இந்த குரல் ஒழிக்க வேண்டும், இந்த தொகுதியோட குறைகள் எல்லாம் தீர்க்கப்பட வேண்டும். இந்த விலைவாசி பிரச்சனையெல்லாம் இருக்குது, கேஸ் சிலிண்டர் விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, இவற்றை பற்றியெல்லாம் நாங்கள் பேசுவோம். கண்டிப்பாக இதற்காக ஒரு பலன் இருக்கும் என்று நாங்கள் சொல்கிறோம். ஓகே, கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு இந்த தொகுதியில் எப்படி? கூட்டணி கட்சிகள் வந்து முழு ஆதரவு கொடுத்து ரொம்ப ஊக்கமாக வேலை செய்கிறாங்க. கூட்டணிகள் வந்து முழுவீச்சல் வேலை செய்கிறாங்க. முதலமைச்சர் இங்கே கோவை பகுதியில் வந்து கூட்டம் நடத்தும் போது ஒரு நபரோட பேரை குறிப்பிட்டிருந்தார். அந்த மேடையில் அவர் இல்லாவிட்டாலும் கூட அவரை முக்கியத்துவப்படுத்தி குறிப்பிட்டிருந்தார் செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்திருந்தால் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும்னு ஒரு பக்கம் திமுக தரப்புலையும், செந்தில் பாலாஜி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது இருக்கிறது இருக்கிறபடி தான் அப்படின்னு இன்னொரு பக்கம் மாதிரியான வருது. செந்தில் பாலாஜி களத்தில் இருப்பது இல்லாமல் இருப்பது, இது குறித்து உங்களுடைய? செந்தில் பாலாஜி ஒரு சிறந்த பணியாளர், ஒரு போராளி. அவர் இல்லாதது வந்து ஒரு இழப்பு தான். அவர் இருந்திருந்தால் இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும். என்ன அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன சார், அவருக்கு அவ்வளவு ஒரு செல்வாக்கு இங்கு உருவாவதற்கு காரணம் என்ன சார்? எல்லாத்துக்கும் ஒரு திறமை இருக்கு, தேர்தல் நடத்திய தொண்டர்களை அனுசரித்து கொண்டு போற திறமை இருக்கு, அதனால நிறைய ஓட்டுகள் வாங்குறோம். ரைட், இந்த தேர்தலில் மக்கள் உங்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? மக்களுக்கு நீங்க இந்த மக்கள் வந்து காப்பாற்றப்பட வேண்டும். போற இடத்துல எல்லாம் வேதனை அழுகுறல் தான் கேட்குது. தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவாக இருக்கிறது. ஜாதி ரீதியாக மத ரீதியாக பிரித்து சில பேர் ஆட்சி செய்கிறார்கள், அவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. தமிழக மக்கள் அறிவு சார்ந்து சிந்தித்து ஓட்டு போடுறவங்க. மீண்டும் பழைய கோவை, 2014 முன்னாடி எப்படி கோவை இருந்ததோ அந்த கோவை வர வேண்டும் என்பதுதான் மக்களின் ஆசை. அதை நோக்கித்தான் நாங்களும் சென்று கொண்டிருக்கிறோம். சிங்கி ராமச்சந்திரன் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நான் போய் திட்டத்தை வாங்காமல் வரமாட்டேன், மோடி பக்கத்தில் உட்காந்துக்கிடுவேங்கன்னா, வாங்காமல் எதுவுமே வாங்காமல் நான் வரமாட்டேங்கன்னா எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்கிறது வந்து அவர் வாக்குகளை வாங்குறதுக்காக அப்படி சொல்லுவார், அதை பற்றி அவருக்கு தான் தெரியும். நீ மோடி அவர் போனால் கூட்டுக்கு வர நம்ம தெரியலையே. ரைட், ஒருவேளை மோடி கூடயே சேர்ந்துருவாருன்னு சந்தேகப்படுறீங்களா? கண்டிப்பாக. இப்போ அவங்களுக்கு பிரதம மந்திரி வேட்பாளர் யார்? யாருமே கிடையாது. நாளைக்கு அவங்க ஒரு 5 ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்க? மோடிக்கு தான் கொடுப்பாங்க, இதில் என்ன சந்தேகம்? திமுக அப்படி மோடிக்கு ஆதரவு கொடுக்கும் நிலை வந்துடாதா? இதுவரைக்கும் அப்படி கண்ணுக்கு தெரியல, உறுதியாக கிடையாது. ரைட், தொடர்ந்து உங்களுடைய பிரச்சார பணிகள் நடைபெற்றுக்கிட்டே இருக்கு. உங்களுடைய இந்த பணிகளுக்கு மத்தியிலையும் இவ்வளவு பேருக்கு நடுவில் நின்று எனக்கு இந்த பேட்டி கொடுத்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.